அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் 283 மேலே நல்ல ஒரு பை சான்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கூடாயில் பொறுத்தளவுக்கு 5710 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். எந்த ட்ரேட் பண்ணாலும் கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? என்ன தான் நம்ம அப்ரெண்ட்டு நம்ம சொன்னாலுமே சில நேரத்தில் ஒன்று ரெண்டு ஸ்டாப் லாஸ் டிகராகலாம், இல்லை அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வேகமாக கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதே டயத்தில் எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலும் ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நம்மளோட லாஸை வந்து குறைக்கிறதுக்கு தான், ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸு. ஃபஸ்ட்டு வந்து டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனு, ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ரனரி பை சான்ஸு. 283 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 320 வரைக்கும் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டயத்தில் ட்ரெண்ட் வந்து எல்லாமே கன்ஃபார்ம் ஆனது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனு ஆல்மோஸ்ட் நேற்று வந்து நல்ல ஒரு பை சான்ஸ் கிடச்ச மாதிரி இன்றைக்கும் கிடச்சிச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப்பில் எல்லாமே பை சான்சஸ் கொடுத்தாச்சு. அதே டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸு நம்ம கரெக்டாக வச்சுருந்தோம். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸ் டிகர் ஆயிடுச்சு, சரிங்களா? நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டாக வச்சு பண்ணாலுமே சில நேரத்தில் இந்த மாதிரி நெகட்டிவாக அமையிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம். அதே டயத்தில் ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணுறோம், நம்ம லாஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா எவ்வளோ தூரம் இறங்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, சரிங்களா? சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு, இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா? அதே டயத்தில் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு அப் ட்ரெண்ட் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு பொசிஷன்லாம் வச்சு பண்ணலாம். பொசிஷன்லாம் வைக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் வந்து பணம் அதிகமாக இருக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, சரிங்களா? அதே டயத்தில் இறங்கிறப்ப நம்ம பயப்படக்கூடாது, சரிங்களா? பாதி தூரம் வந்துடுவோம், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மீண்டும் ரிவர்ஸ் ஆகும். அதனால் என்ன ரிஸ்க்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பொசிஷனில் நம்ம பார்க்கணும், சரிங்களா? சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் டிகர். நம்ம ஃபஸ்ட்டுருந்து சொன்ன மாதிரி தான், மந்த் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 10 to 15 days வரைக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் டிகரானாலுமே ஒரே டைத்தில் கூட டோட்டலாக நம்மளோட கண்டிஷன் பிரகாரம் லாஸை கவர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டிகர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீன், ஏடிஎக்ஸ் எக்ஸ்ட்ரனரி பையிங் சான்ஸு. இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டென் கிரீனு இப்போ மார்னிங் வந்து கரெக்டாக கண்டிஷன் சப்ளை ஆச்சு. 5710 மேலே பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஒரு 20 வரைக்கும், அதாவது ஒரு 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பட் ஏதாவது நியூஸ் பேஸ்டாக கூட இருக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து நல்ல மூமெண்ட் இருந்தது, சடனாக வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நியூஸ் பேஸ்டு. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் டிகர், ஆல்மோஸ்ட்டு காஸ்ட்டு இல்லைனா மினிமம் லாஸில் நம்ம எக்ஸிட் ஆயிடணும், சரிங்களா? ரொம்ப நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் லாஸ் மட்டும் அதிகமாக விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நம்ம கூடாயில் நம்ம பண்ணலை, நேரத்தில் கேஸ் மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டிகர், சரிங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். இன்னும் கம்மிங் டேஸில் இது மாதிரி தான் தொடர்ச்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரும். எல்லா ட்ரேடிங்கும் நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? அன்றைக்கி டிப்ஸு ஒரு நாள் ப்ராஃபிட்டு ஒரு நாள் லாஸ்னாலுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஓவரால் நம்மளோட கேபிட்டல் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், சரிங்களா? சின்ன சின்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசு செலவில் நம்மளுக்கு போயிடாது. அதனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.